ஸ்டூடெண்ட்ஸ் போன எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சுதா? இப்போ நம்ம 4.9 தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஸோ இதில் வெளியில் டேன், உள்ளுக்குள்ள டேன் இன்வெர்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால் உள்ளுக்குள்ள டேன் இன்வெர்ஸ் வந்தாலே டேனை டேன் இன்வெர்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணி டைரெக்டாக 2019 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, செய்யலாமா? ஸோ இதை தனித்தனியாக எழுதியும் செய்யலாம், மொத்தமாக வச்சும் செய்யலாம். தனித்தனியாக செய்கிறது பெட்டர். ஸோ இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 நெகட்டிவ், டேன் இன்வெர்ஸ் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன், அப்போ மைனஸை வெளியில் போட்டுரு. அப்போ இது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1. அடுத்து டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1, டேன் வந்து 1ங்கிற வேல்யூ எப்போ எடுக்கும் அப்படின்னு கேட்டால் 5/4, கரெக்டாக? அப்போ டேன் 5/4 அப்படிங்கிறதுனால இது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் 5/4, கரெக்டாக? இந்த 5/4 எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த 5/4 வந்து -5/2 5/2 நடுவில் இருக்குது, 45 டிகிரி தானே. அப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா இது -5/4. அடுத்தது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், கரெக்டாக? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2, காஸ் இன்வெர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்? இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனு தெரியும், ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தாலே அதோடய குவாட்ரண்ட் வந்து முதல் குவாட்ரண்ட். அப்போ 1/2 வந்துச்சுன்னா அது வந்து காஸ் 60 வந்து 1/2. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் காஸ் இன்வெர்ஸுக்குள்ள காஸ் ஆஃப் 60 எப்படி எழுதலாம்? 5/3. ஸோ இது ரெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி உனக்கு 5/3 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து சைன் இன்வெர்ஸுக்குள்ளே -1/2. சைன் இன்வெர்ஸுக்குள்ளே -1/2 அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து உனக்கு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும் தானாக? 4th குவாட்ரண்ட்டுக்குள்ளே உனக்கு வரும். 4th குவாட்ரண்ட்டில் வந்து -α. இதுவே நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லவா? சரி, சைன் இன்வெர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். மைனஸை தூக்கி வெளியில் போடும். அப்போது இது வந்து -sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. அடுத்து -sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. 1/2 எந்த குவாட்ரண்ட்? 1st குவாட்ரண்ட். 1st குவாட்ரண்ட்டில் 1/2 வந்து சைனில் எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னா 30 டிகிரி. 30 டிகிரினா என்னது? 5/6. அப்போது உனக்கு இதோட வேல்யூ வந்து 5/6, கரெக்டாக? அதாவது சைன் இன்வெர்ஸுக்குள்ள சைன் 5/6. ஸோ இதில் இந்த 5/6 எதில் இருக்குன்னா நம்மளுடைய -5/2லேருந்து 5/2 இடையில இருக்குது. இங்கே அதே தான், நம்ம எதனால் ரெண்டையும் கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த 5/3 வந்து அதனுடைய டொமைனில் இருக்குது. அதே மாதிரி இது அதனுடைய டொமைனில் இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து -5/6. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வேணும். ஆன்சர் வந்து மூணையும் கூட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ -5/4 +5/3 தென் -5/6. அப்போ நம்ம எல்சியம் எடுக்கணும். அப்போ 4, 3, 6 எல்சியம் எவ்வளோ வரும்? 12 தான் வரும். 4, 6, 3. ஸோ நம்ம 2 போட்டால் 2, 3, இங்கே வந்து 3 அப்படியே இருக்கும். ஸோ எதே நீங்கள் 3 போட்டிங்கன்னா இது 2, இங்கே வந்து 1, 1. ஸோ 4 தான் 12. ஸோ 12 அப்படின்னா இதில் 4 3s, அப்போ இது -3π ப்ளஸ் இது வந்து 3 4s, அப்போ 4 பெருக்கணும், 4π மைனஸ் 6 2 12, அப்போ மேலே 2 பெருக்குன்னா மைனஸ். அப்போது இந்த மைனஸோட மைனஸ் எடுத்தால் -5π -5π ப்ளஸ் 4π/12. ஸோ இந்த ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் -5/12. புரியுதா? பை.